ஒரு டைரக்டர் வந்துட்டு வந்து கதை சொல்லி இது பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் சேதுபதியோட 50th படம் அப்படின்றதுனால தான். ப்ளஸ் நம்ம ரீசெண்டாகவே விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்கிற படம் வந்து பெருசாக எதுவுமே தியேட்டர் வைஸாவோ ஓடிடியில் வந்தப்புறமும் கூட அது பெருசாக எடுபடலை. ஒரு வில்லனாக நடித்ததை காட்டிலும் ஹீரோவாக நடித்த படம் எதுவும் பெருசாக அவருக்கு மார்க்கெட் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ இது 50th படம், அவர் கண்டிப்பாக நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ்வலாக விஜய் சேதுபதி படம்னாலே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இதில் விஜய் சேதுபதியோட 50th படம் வேறு, கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி முன்னாடி இருந்தே இருந்துச்சு. இந்த வருஷத்தில் எந்த படமும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஓடல. அந்த அரண்மனை 4 கூட மசாலா படம் மாதிரி தான் வந்துட்டு வசூல் எடுத்துக்கலாம், 100 கூட எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஆனால் மகாராஜா படம் ஒரு வசூல் வாரி வைக்கணும். பழைய விஜய் சேதுபதியை நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும், அந்த குமுதா ஹாப்பி என்னாச்சு அது மாதிரி வந்துட்டு நாங்கள் பார்க்கணும். அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிற தோரணையே ரொம்ப சூப்பராக இருக்குது. லட்சுமி சார், லட்சுமி அப்படி அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அப்படி பண்ணணும்னு தோணுது. அதான் ஒரு நடிப்பு முதிர்ச்சி. அதுங்கும்போது அது ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. இந்த அவரோட கேரக்டருக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒன்று எடுத்து 50th படத்துக்காக பண்ணியிருக்காருன்ற தோணுது. நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. பார்க்குறது கியூரியாசிட்டி வந்து எடுக்கிறாங்க. ஸ்டேஷனில் கொஞ்சம் எப்படியே ஃபைட்டு மாதிரிலாம் நிறைய இருக்கும் போல், ஏதோ சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்த காணோன்னு வர்றாரு, பொண்ணா பொருளாக எதுவுமே இல்லை, ஆனால் ஒன்றை காணோம். யார்? லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மின்ற விஷயத்தில் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணிட்டாங்க. மியூசிக் பேக்ரவுண்டு நல்லாயிருக்கு. இன்னொன்று, தலைமை வைரமுத்து சிங்கிள் கார்டாக எல்லா பாட்டியுமே எழுதியிருக்காரு. அதில் பயங்கரமான ஒரு ஆர்வம், பாட்டெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி அதோட விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல ஒரு ஆர்வம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நடிப்பு தான். அதாவது நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அவர் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது மாதிரி தான் ஒரு இதுக்குன்னு வச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மனசு இது மாதிரி வச்சு ஒரு வாட்டர் மாதிரி வச்சுக்கிறாரு. எந்த அவர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எப்படி சொல்கிற, கோவிலையில் ஊற்றி வச்சுக்கலாம், குடத்தில் ஊற்றி வச்சுக்கலாம், பானையில் ஊற்றி வச்சுக்கலாம், அதில் சரக்கு கலக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான். நல்லா அது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அதனால் வந்துட்டு எந்த கேரக்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அவர் அந்த ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு இது. அதனால் வந்துட்டு அவர் ஒன்றுமே இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். கெட்டப் நல்லாயிருக்கு. ஏதோ ஏதோ இப்போ த்ரில்லர் படம் தான் எது, அது நிறைய சஸ்பென்ஸ் மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேஷனில் உட்காந்து இருக்க சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 பாட்டுமே இந்த மாதிரி சிங்கிள் கார்டு எழுதியிருக்காரு. வைரமுத்தையா எழுதியிருக்காரு. வைரமுத்தையா பார்த்தீங்கன்னா அவரோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதுகிற எல்லா பாட்டுமே நீங்கள் படத்துலேருந்து அதை எடுக்கவே முடியாது. அந்த இப்போ இந்த இப்போ ஒரு பாட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு, தாயே தாயேன்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். பொருள் இல்லையே, சிறு பொண்ணும் இல்லையே, பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே, அன்பான மகள் கிடைத்தால் அம்பானி நான் ஆகிறேன்னு எழுதியிருக்காரு. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் அந்த விஜய் சேதுபதிக்கும் அவரோட பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டை மொத்தமாகவே சொல்லிட்டாரு. அது இந்த லைனுக்கு மேலே என்ன, அந்த படத்தில் அந்த படத்தில் வர பாசத்தை இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இதை தாண்டியும் ஒன்று சொல்கிறாரு, உன்னை பெற்றவள் நானா, உன் மகன் நான் ஆகிறேன், நான் தான் உன்னை பெற்றேன், இருந்தாலும் நான் தான் உன் மகன் மாதிரி இருக்கேன், நீ தான் என்னை பார்த்துக்கிற அப்படின்றது. அதாவது இந்த படத்தில் இருக்கிற அந்த தந்தை மகள் பாசத்தை எடுத்து உரைக்கிற மாதிரியான பாட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் 4 பாட்டு வரும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. இதை தாண்டி அபியும் நானும்ல வைரமுத்துரையா ஒரு பாட்டு எழுதியிருப்பார், நம்ம கேட்டிருப்போம் மகள் பற்றி. அதே மாதிரியான இம்பாக்டை சிச்சிராம் பாடியிருக்காரு, சிங்கர் சிச்சிராம் பாடியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டும் கேளுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கு. 5 பாட்டுமே நல்லாயிருக்கும்னு தோணுது. இந்த டைரக்டர் ஆஃப் குரங்கு பொம்மை அப்படின்ட்டு, குரங்கு பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான ஸ்டோரி. நார்மலாக ஒரு இங்கே இது 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 இதுன்னு ஒரு சஸ்பென்ஸோடு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த குரங்கு பொம்மை யார் கையில் மாறுது மாறுது மாறுதுன்ற மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு அந்த படம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதே டைரக்டர் பண்ணுறாருன்றப்போ இதுலேயும் ஒரு விஷயத்தை மறைச்சி என்னமோ ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி சஸ்பென்ஸாக கொண்டு போயிட்டே இருக்காரு. அதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது இதில். அவர் எப்பயுமே பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் காட்டியிருப்பார், இதுலேயும் அதேமாதிரி மாஸ்க் காட்டுறாரு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சசனில் ஜிப்ரான் எப்படி போட்டிருப்பாரோ, அதான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சைக்கத்தில் ஒரு ஃபிலிம் இது கிடையாது. ஆனால் சொல்கிறேன், நமக்கு அந்த படம் பார்க்குறப்பையும் அந்த பீதி இருக்கும், அந்த ட்ரைலர் பார்க்குறப்பையும் அந்த பீதி இருக்கும். அதே மாதிரி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. இவர் நம்ம ராக் ஸ்டார் மாதிரி வந்துட்டு ஒரு 4 ட்ரம்ஸை வச்சுட்டு தாத்தா வைப்பு தாத்தா வராரு அப்படிலாம் வந்துட்டு அந்த 4 மோளத்தை வச்சு வேலையை முடிக்கல இவர். இதனால் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் டெக்னிக்கலாக வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியும். அதுதான் சார் சொல்கிறேன், வைரமுத்தையாவோட ப்ளஸ்ஸே அதுதான். அவர் வந்து பாட்டு எழுத மாட்டார், பாட்டிலே படத்தையே சொல்லிடுவார். அந்த 4 லைன் தான், பொருள் இல்லையே, சிறு பொண்ணும் இல்லையே, எதுவுமே இல்லை என்கிட்ட, மகள் இருக்கான்னு அம்பானி ஆகிட்டேன், இவ்வளோதான் போதும் இல்லையா. இதுக்கு மேலே நமக்கு நம்ம படத்தை பார்த்து முடித்தாலும் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா இதான்ப்பா படம் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். இதுதான் பாட்டு எழுதுகிறவங்களோட இதுவே இதில் தான் சார் வரும். எவ்வளோ பேர் பாட்டு எழுதுகிறாங்க, நான் சொல்ல விருப்பப்படல, அது தவறாயிடும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பாட்டு இப்போ பாவிஜி எழுதியிருக்காருல்ல, பாராசாங் எழுதியிருக்காரு, தாமரை எழுதியிருக்காங்க. அந்த பாட்டோட கண்டென்ட்டையும் நீங்கள் மற்ற இப்போ ரீசெண்டாக அனிருத் பாட்டோட கண்டென்ட்டையும் எடுத்து பாருங்கள். மியூசிக்காக பார்க்காதீங்க, கண்டென்ட் வைஸ் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் யார் பாட்டு எழுதுனா எப்படி நல்லாயிருக்குன்றது தெரிஞ்சிடும். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பாட்டு நிற்கணும். பழைய பாட்டு மட்டும் தான் காதில் கேட்குது, இப்போ கேட்குற பாட்டெலாம் மறந்து போயிருதுன்னா பாடலாசிரியர் கூப்பிட்டு எழுத வைக்கணும்.
பாட்டு எழுதுறவன் சொல்றவன்லாம் கூப்பிட்டு எழுத வச்சா பாட்டு நல்லா வராது சார். விஜய் சேதுபதி சொல்லவா வேணும் பார்த்தீங்கன்னா, இப்போ மண்டேல பார்த்தீங்கன்னா அது சோசியல் அவேர்னஸ், அந்த எலெக்ஷன் ஓட்டு, ஓட்டோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு படம் சரிங்களா. இப்போ சிங்கப்பூர் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கா கமர்ஷியல் படம், கமர்ஷியல் படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்றதுக்காக நேச்சுரலை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி எனக்கு தோணுதுண்ணா. பார்பர் ஷாப் வச்சுருக்காரு அவர், இந்த ரஜினி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க படிக்காதவன்ல டாக்ஸியை வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு வரும், அது மாதிரி இவரோட உன்னதமான பொருள் எதையாவது அந்த மாதிரி பேர் வச்சு அது மிஸ் ஆகிடுச்சு, அதுக்காக ஏதாவது ஒரு கொலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து ஏதாவது ஒன்று ஆயிருக்கலாம், அதை அப்படி கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா அந்த காதில் ஒரு காயம் காமிச்சிட்டே இருக்காங்க, அந்த காயம் வந்து அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே வருது. ஸோ அது முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுண்ணே. நட்டி நடராஜ் நான் சொல்லியாகணும், நான் அவரோட மிகப்பெரிய ரசிகர் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி வந்திருக்கு. அவருன்னு நான் நிறைய படங்கள் ஹீரோவும் நடிக்கணும் நான் ஆசைப்பட்றேன், படத்தோட ஃபுல் ஸ்ட்ராங்காக நடிக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆக்டிங் சொல்ல முடியுங்களா? நல்லா தான் பண்ணுவார் அவர் எப்பயும். நட்டி நட்டி போலீஸ் கேட்டவில் பார்த்தோன்னே அங்கே கர்ணன் படம் ஞாபகம் வந்துருச்சு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோம். அதே ஷேடுக்கு இதுலேயும் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, பார்ப்போம். அது அந்த நட்டியோட கேரக்டரும் க்யூரியஸாக இருக்குண்ணா. எல்லா லாங்குவேஜாக பண்ணாலும் தமிழ் விட மாட்டார்ல. என்னென்னா அவர் வந்துட்டு வளர்ந்து வர்றவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறவர். ஸோ ஒரு டேரக்டர் வந்துட்டு வந்து கதை சொல்லி இது பண்ணுறாரு அப்படின்னா கதை அந்த டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றக்காகவே நிறைய படம் பண்ணிட்டார். அந்த மாதிரி நிறைய படம் ஃப்ளாப் ஆயிருக்கு. அந்த மாதிரி டைம்லலாம் அவர் நெகட்டிவ் ரோல் ஏதாவது இந்த விக்ரம் ஏதாகட்டும், இப்போ ஜவானில் நெகட்டிவ் ரோல் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணி அவர் மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. நெகட்டிவ் பண்ணியே தான் மார்க்கெட்டை நிறைய பிடிச்சி வச்சுருக்காரு. அவர் பாசிட்டிவ் பண்ணி இப்போ ரீசெண்டாக நிறைய படம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. பட் இந்த படம் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா இருக்குண்ணா, ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆமாம், இதை தாண்டி ஒன்று சொல்கிறேன், அவர் மகாராஜான்ற வார்த்தையை போட்டு எனக்கு பிறந்த ரோஜான்னு முடிச்சிருக்கிறார். நான் மகாராஜா, நீ எனக்கு பிறந்த ரோஜான்னு முடிச்சிருக்காரு. அவ்வளோதான் படத்தை, மொத்தமாகவே படத்தை சொல்லிட்டார். நீங்கள் அந்த பாட்டை கேளுங்க, ட்ரெய்லர் பார்க்குறத விட அந்த பாட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.